ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சங்கி சமையல். இந்த டிஎம்எல் வீடியோவில் கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பேபி கார்ன் கேப்சிகம் பீஸ் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான டிஷ்ஷு. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு சாப்பிட வீட் பிரெட் சீஸ் சாண்ட்விச் யம்மியாக எப்படி செய்யுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வெயிட் லாஸ் ரெசிபியாக டயட்டில் இருக்கவங்களுக்கு ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் சேலட், க்ரீன் கிராம் சேலட், அப்புறம் அலோவேரா ஜெல் எப்படி செய்யணும் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயலாம். மார்னிங் எனக்கு வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு செம்பருத்தி டீ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை எப்படி செய்யுது அப்படிங்கிறத நான் செம்பருத்தி ரெசிபிஸ் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு அழகான விடியல். நான் இப்போது ஹைபிஸ்கஸ் டீ குடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். ரைஸ் வந்து ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சிட்டேன் குக்கரில். 10 மினிட்ஸ் ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ பேபி கார்ன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், பச்சைப்பட்டாணி 1 கப், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 கொடமிளகாய், டொமேட்டோ 1. மத்தியான வெஜிடபிள்ஸ்க்கு வந்து பொரியலுக்காக வெண்டைக்காய் வந்து எடுத்து எல்லோ டர்மரிக் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து கட் பண்ணிடலாம். நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம். க்ரீன் கலர் கொடமிளகாயை விட ரெட் கலர் கொடமிளகாயில் தான் வந்து 1.5 டைம்ஸ் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 11 மடங்கு வந்து பீட்டா கேரட்டன் இருக்குது. ஸோ 3 கலர் கொடமிளகாயுமே நம்ம மாற்றி மாற்றி சேர்த்துக்கணும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரைஸ் ரெசிபீஸில் செஞ்சு கொடுங்க. பார்க்குறதுக்கே வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அதோட ரொம்பவே நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இப்போ நான் கொடமிளகாயை கட் பண்ணிகிட்ருக்கேன். குட்டி குட்டியே கட் பண்ணிடலாம். கொடமிளகாய் வந்து வேகணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணாவே போதும். ஸோ இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேபி கார்ன் வந்து கட் பண்ணிடலாம். பேபி கார்ன் வந்து நம்ம இப்போது ஃப்ரை பண்ணி நான் இப்போ ரைஸ் செய்ய போகிறேன். ஃப்ரை பண்ணியும் சேர்க்கலாம், ஃப்ரை பண்ணாமையும் வந்து டைரெக்டாகவே வந்து நம்ம இதில் ரைஸ் செய்யலாம். அதனால் நம்ம வந்து இப்போது பாதி வந்து நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன், மீதி வந்து நான் கொடமிளகாயோடவே டைரெக்டாக சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பேபி கார்னை. ஸோ சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ரைஸில் செஞ்சு கொடுக்கும்போது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து அயன் கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ ஆயில் காஞ்சதும் அதில் பாதி பேபி கார்ன் வந்து ஃப்ரை பண்ணிடுறேன், பாதி வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரை பண்ணியும் ஆட் பண்ணலாம், ஃப்ரை பண்ணாமையும் வந்து டைரெக்டாக ரைஸ்லேயே தாளித்து விட்டுடலாம். ஃப்ரை பண்ணி சேர்க்கும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கிட்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே குக்கரில் ரைஸ் வந்து வச்சிடலாம், வெந்துட்டுருக்கட்டும். ரைஸ் கூடவே வந்து பச்சைப்பட்டாணியை ஆட் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். பாஸ்மதி ரைஸ்னால சீக்கிரம் வெந்துடும். நான் இப்போ வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அது கூட பச்சைப்பட்டாணியும் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து ஒரு விசில் விட்டு அப்புறம் சிம்மில் வச்சு இன்னொரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கும், பொல பொலன்னு கொலையாமல் நல்லா இருக்கும். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான். ஸோ பாருங்கள் ரைஸ் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா இருக்குது, குலையவே இல்லை. இப்போ வந்து இதை பிளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஸோ தட் நம்ம ரைஸ் தாளிக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டுட்டு இப்போது ரைஸ் வந்து தாளித்து விட்டுற போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிட்ஸுக்கு சாப்பிட்றதுக்காக பிரெட்டு சீஸ் சாண்ட்விச் வந்து செய்ய போகிறேன். ஏன்னா சண்டே முடிஞ்சு மண்டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சில குழந்தைங்களுக்கு வந்து டயர்டாக இருக்கும், அச்சோ ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யம்மியாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா அவங்க ரொம்ப குதூகலமாக கிளம்பிடுவாங்க ஸ்கூலுக்கு சாப்பிட்றதுக்கு. என்னோடய குட்டி பாப்பா இங்கேயே தான் சுற்றிட்டு இருந்தா, கிச்சன்லேயே தான் இருந்தா, அம்மா என்ன பண்ணுறீங்க வாசமாக இருக்குது சீக்கிரம் செய்யுங்க அப்படின்ட்டு இதுக்காகவே அவள் குயிக்காக குளிச்சுட்டு வந்துட்டு இங்கேயே தான் நின்றுட்டுருக்கா. ஸோ இப்போ கடாயில் ஆயில் காஞ்சதும் கொஞ்சம் பட்டரும் ஆல்ரெடி ஃப்ரை பண்ண எண்ணெயும் அதோட சேர்த்து சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், சீக்கிரம் வதங்கிரும். மற்ற நாள் நம்ம வேறு ஏதாவது ட்ரெடிஷ்னல் ரெசிபி செஞ்சோம் அப்படின்னா அவங்க அப்படியே டல்லாக ரெடி ஆவாங்க. எங்கள் சின்ன பொண்ணு விஷ்ணு தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா குயிக்காக குளிச்சுட்டு வந்துட்டு இங்கேயே நின்றுட்டுருக்கா. இப்போ வந்து இப்போ வெங்காயம் கூடவே வந்து கறி லீஃப் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல பச்சை வாசம் போக வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இது வந்து நல்லா நான் பழக்கின கடாய். நான் 2-3 இயர்ஸாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட அது நான்ஸ்டிக்காகவே மாறிடுச்சு. ஸோ இப்போலாம் வந்து தக்காளி ஆட் பண்ணால் ஒன்றும் வந்து ரியாக்ட் ஆகுறது இல்லை, அது நல்லா இருக்குது. எந்த ரெசிபி நான் இதில் செஞ்சாலும் கொஞ்சம் கூட ஒட்டுறது இல்லை. தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் செஞ்ச உடனே வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து ஹீட் பண்ணி ஆயில் தடவி வச்சுருவேன். சோப் போட்டு வாஷ் பண்ணாதீங்க, சால்ட்டு போட்டு சும்மா ஸ்க்ரப் பண்ணாவே போதும். சோப் போட்டால் அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் வந்து அதில் போயிடும். ஸோ இப்போ தக்காளி கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னோடய குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் கொடமிளகாயும் கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணாமல் வச்சுருந்த பேபிகார்னும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, காரம் கரெக்டாக தான் இருக்குது. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன், நல்லா வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரத்துக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் பேபிகார்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பேபிகார்ன் வந்து குக் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா அது வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணாவே போதும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம இதை குக் பண்ணிவிட்டு ஆறின ரைஸை வந்து இதோட நான் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், பாருங்கள் இந்தளவுக்கு கிரேவி ஆனதுக்கப்புறம் சால்ட் எல்லாமே செக் பண்ணிவிட்டேன், கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் கூட போட்டுக்கலாம். நான் ரைஸ்லேயும் எப்போவுமே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஃப்ரை பண்ண பேபிகார்னை இது கூட ஆட் பண்ணுறேன். ஆறின ரைஸும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா உதிரியான போல போலன்னு ரைஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்பவே ருசியான, ஆரோக்கியமான வந்து கார்ன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது கூட கார்ன் வந்து வேக வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம், முழு கார்ன் எல்லோ கார்ன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ்லாம் மிச்சமே இல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அடிக்கடி கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக இப்போ கொத்தமல்லி தலையை தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கிடுறேன். நீங்களும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சுவையான கார்ன் ரைஸ் தயார், வாங்க சாப்பிட்லாம். இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் சாண்ட்விச் பண்ணிடலாம். அதுக்காக இப்போது தோசை தவா வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், அது கூட கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி பட்டர் உருகினதும் அதில் பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். பிரெட்டு மேலே சீஸ் வந்து ஒரு பீஸ் வைக்கிறேன், அதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டை வந்து வச்சு பட்டர் தடவி வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேடு பட்டர், நான் வீட்லேயே செஞ்ச பட்டர் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணும்போது அப்படியே சீஸ் வந்து மெல்ட் ஆகி பிரெட்டோடு அப்படியே நல்லா பேஸ்ட் ஆயிரும், பிஸ்ஸா மாதிரி. ஆனால் இது வந்து வீட் பிரெட்டுங்கிறனால நம்ம தைரியமாக கொடுக்கலாம், கொஞ்சம் நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சிட்ருக்கேன். மண்டே மார்னிங் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறது குஷியாக கிளம்பிடுவாங்க. ஸோ பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. இது வந்து நம்ம அப்படியே கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், இல்லைனா சாஸ் வந்து சாஸ் ஆர் ஜாம் வந்து தடவி கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக டொமேட்டோ கேட்சப் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது கூட வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன், என்னென்னா வந்து இது பீனட் பட்டர், சாக்லேட் பீனட் பட்டர். குழந்தைங்களுக்கு வந்து இது ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதில் வந்து செஞ்ச பட்டர் தான். 100% இது நேச்சுரலாக தயார் பண்ணியிருக்காங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணி இது மேலே வந்து வச்சு கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஜாம் இருந்தாலும் ஜாம் தடவி கொடுக்கலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப எம்மையாக இருக்குது. இங்கே பக்கத்துலேயும் நின்றுட்டு சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. மண்டே வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுனா சில கிட்ஸுக்கு வந்து டயர்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை பணியாரம் அப்படின்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க குயிக்காக ரெடி ஆகிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ பாருங்கள் கிட்டவே நின்றுட்டுருக்கிறத, அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கிட்ஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஃப்ரூட்ஸ் வந்து போட்டுடலாம். கொஞ்சமாக மாதுளம்பழம் போட்டிருக்கேன், 4 பாதாம், அப்புறம் வந்து ஒரு அத்திப்பழம், 2 பீஸ் வந்து கொய்யாப்பழம்,
போட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்துடலாம். வால்நட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க அப்படின்னா தாராளமாக கொடுங்க. ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லது, உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியே எடுத்துரும், அவங்க மெமரி பவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகும், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நட்ஸ் ரொம்ப நல்லது, பாதாம் வால்நட்ஸ் எல்லாமே. இல்லை அவங்க வந்து டைரெக்டாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஜூஸில் வந்து போட்டு கொடுத்துருங்க. ஓகே, லன்ச் பாக்ஸ் ஸ்நாக் பாக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 11:00 நான் ஜூஸ் டைமுக்கு ஜூஸுக்கு பதிலாக ரெசிபி தான் செய்ய போகிறேன். இது வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு சாலடு. இதுக்கு வந்து என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு சின்னதாக டொமேட்டோவை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக பொடியை நறுக்கிக்கலாம். முளைக்கட்டின பச்சை பயிறு வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன், அது வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். அப்புறம் பாப்பாக்கு போட்டது போக மாதுளம்பழம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஹாஃப் மூடி வந்து லெமனோட சாறு, ஒயிட் பெப்பர், அப்புறம் சால்ட், இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட். ஸோ இப்போ வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டேன், கொத்தமல்லி தழை கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு கப் முளைக்கட்டின பச்சை பயிறு. இது கூட வந்து நீங்கள் முளைக்கட்டின கொள்ளு ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொள்ளு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொள்ளு வந்து நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே கரைச்சிரும், பேட் டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து கரைச்சி எடுத்துரும். பச்சை பயிரும் ரொம்ப நல்லது. கொள்ளு வந்து இமீடியட்டாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து ஒயிட் பெப்பர் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம், பிளாக் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நான் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இது வந்து ஹிமாலயன் ராக் சால்ட்டு. ஸோ வேணுங்கிற அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சாறு இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரு 6 சுவையும் வந்து இதில் இருக்கும், புளிப்பு, ஃப்ரூட்ஸோட இனிப்பு, அப்புறம் இது வெங்காயத்தோட டேஸ்ட், தக்காளியோட டேஸ்ட் எல்லாமே. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பசிக்காது, ரொம்ப நேரம் பசிக்காது. ஸோ வந்து எனர்ஜியும் கிடைச்சிரும் அண்டு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ டயட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை செஞ்சு சாப்பிடுங்க, டெய்லியுமே இதை எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது பயிரை ஆட் பண்ணிக்கலாம், முளைக்கட்டின சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொள்ளு வந்து டெய்லி ஆட் பண்ணிக்கிறது நல்லது, அதை வேக வச்சு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு சாப்பிடுங்க. ஸோ நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. நான் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். முளைக்கட்டின பச்சை பயிறு சாலட் ரெடி. அடுத்ததாக வந்து ஒரு அலோவேரா ஜெல் வந்து ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்காக இப்போது கார்டனுக்கு போயிட்டு அலோவேரா வந்து கட் பண்ணிட்டு வர போகிறேன். இது வீட்டிலே வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் வந்து அலோவேரா வளர்த்துறது ரொம்ப நல்லது, ஏன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மருதாணி, துளசி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ அலோவேராவை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அந்த கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 3 தான், அலோவேராவோட ஜெல், அப்புறம் வந்து விட்டமின் இ கேப்சூல், அப்புறம் வந்து ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில். நான் வந்து இப்போ ஆரஞ்சு ஆயில் எடுத்திருக்கேன், பெப்பர்மெண்ட் ஆயில் இல்லைனா லேவெண்டர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தோலை வந்து எடுத்துட்டு அதில் சென்டரில் இருக்கிற அந்த பல்பை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். சோற்று கற்றாழைன்னு சொல்லக்கூடிய இந்த அலோவேரா ஜெல்லில் நிறையவே மருத்துவ பலன்கள் இருக்குது. அதோட பியூட்டி ப்ராடக்ட்ஸில் வந்து இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. இது வந்து ஸ்கின்னுக்கும் ஹேர் கேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபேஸ்க்கு, ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அப்புறம் தலைமுடி பராமரிப்புக்கெல்லாம் வந்து இதுதான் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆயில் வந்து தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் ஃபேஸ் பேக்குக்கு, சீரம் இதுக்கு எல்லாமே வந்து இதுதான் போடுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ வந்து அலோவேரா ஜெல் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஸ்கின்னோட அந்த பேர்னிங் சொல்லுவாங்க இல்லையா, சன் பேர்னிங், நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னா ஸ்கின் கருத்துருக்கிறது, அப்புறம் இரிட்டேஷன் அது எல்லாமே போயிடும். அதே மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா க்ளோயிங்காக இருக்கும், ஃபேஸ் வந்து ஷைனிங்காக இருக்கும். ஆக்னி, பிம்பிள்ஸ், பிளெமிஷஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்காரு, கரும்புள்ளி இது எல்லாமே கூட போயிடும், ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஃபேஸ்க்கும் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டு தலையில் வந்து நம்ம இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லா கண்டிஷ்னராக இருக்கும்,
ஹேரும் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து அதோடய ஜெல்லை மட்டும் எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு விஸ்கர் வச்சு நல்லா இது பண்ணிக்க போகிறேன். நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். அது கூட வந்து அந்த ரெண்டு விட்டமின் இ கேப்சூலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து எசென்ஷியல் ஆயில், அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதோட ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், நல்ல ஒரு சூத்திங் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து லெவண்டர் ஆயில் இருந்ததுனால் யூஸ் பண்ணுங்கள். பெப்பர்மெண்ட் ஆயிலும் நல்லது, தலைக்கு அப்ளை பண்ணும்போது பெயின் போடுங்க இதெல்லாம் கூட போயிடும். அண்ட் ஆரஞ்ச் ஆயிலும் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும், கோல்டுக்கு எல்லாமே நல்லது. ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது டல்னஸ் எல்லாம் இருக்காது, ஃபேஸ் நல்ல ஒரு பளபளப்பாக இருக்கும். ஸோ நல்லா வந்து நம்ம அடிச்சுக்கலாம். நல்லா லிக்விடாக கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ஜெல்லியாக லிக்விடாக இருக்கிற மாதிரி நல்லா அடிச்சுட்டு இப்போ இது கூட வந்து கேப்சூலையும் நம்ம உடச்சி ஊற்றிடலாம். இதை வந்து நம்ம கண்ணாடி கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து 1 week வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி டெய்லி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். குளிச்சுட்டு வந்தோடனே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ வீட்டில் அலோவேரா இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்லேயே நம்ம நிறையா வந்து மருத்துவ குணங்கள் இருக்கிற மாதிரி செடி வளர்த்துறது நல்லது. அதே மாதிரி கீரை வளர்த்துங்க, முருங்கைக்கீரை அப்புறம் மணத்தக்காளி கீரை இதெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம பாடியில் இருக்கிற கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டாவே நம்ம பாடி வந்து நல்ல பிளட் வந்து ஃப்ளோக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அண்ட் ஃபேஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா ஷைனிங்காக இருக்கும், ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஹோம்மேட் அலோவேரா ஜெல் வந்து தயாராகிடுச்சு. இப்போது இதில் 3 drops வந்து எசென்ஷியல் ஆயில் விட்டுட்டு நல்லா கலந்து நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த டிஎம்எல் வீடியோவில் உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் ப்ளஸ் பியூட்டி டிப்ஸும் கிடைச்சிருக்கும். அதோட நல்ல ஒரு டேஸ்டான எம்மையான ரெசிபிஸ் பார்த்தோம். நிச்சயமாக இந்த ப்ளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லைனா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.